இசை வழி ஊழியம் என்று சொல்வது சரிதானா? இந்த கேள்விக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பதில் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இசை மூலமாக ஊழியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வர்றதை நம்ம கேட்க முடியுது. குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில் மியூசிக் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. இவங்க இப்போது காஸ்பிள் த்ரூ மியூசிக் அப்படின்ற விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆகவே பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இசை, இரண்டாவது வந்து ஊழியம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இசையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இசையை பொறுத்த அளவுக்கு நம்ம வாழ்கிற ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இசையினுடைய உருவம் மாறுபடுகிறது. இப்போ நாம் இந்தியாவில் இருக்கோம், இந்தியன் மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுக்கு கம்பேர் பண்ணும்போது, ஆஃப்ரிக்கா. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கன் மியூசிக்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதற்கும் நம்ம நாட்டில் இருக்கிற இசைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே போல தான் மற்ற நாட்டில் இருக்கிற மியூசிக்கும் மாறுபடுகிறது. அப்போ இசை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசப்படுகிறது போலவே இசையும் வித்தியாசப்படுகிறது. சரி, இப்போ நம்ம நாட்டுக்கு வருவோம். நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் சில இசையை பற்றி கலாச்சாரங்கள், பண்பாடுகள் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா சில பழக்க வழக்கங்கள்லாம் வேதத்திற்கு முரணாக தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது. ஆனால் எல்லாமே வேதத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சரி, இசையை பற்றி நம்ம தமிழ் சமுதாயத்தில் சொல்லப்படுகிற ஒரு விஷயங்கள் என்ன? இசை என்பது மனிதனுக்கு இதமளிக்கும் ஒரு சாதனம். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது மட்டும் இல்லை, கலைகளில் ஒன்று இசையும் கூட. முத்தமிழில் இசை தமிழும் ஒன்று. இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், படித்திருப்போம். இது வந்து பொதுவாக இசையை பற்றி நாம் பார்க்க முடியும். ரெண்டாவது, நம்ம பைபிளுக்கு நம்ம இந்த இசையை பற்றி நம்ம வரும்போது, பைபிள் வந்து புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி இசையை வேதம் நிராகரிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இசை வந்து ஒரு நிறைய பங்கு வகித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் இன்னொன்று நம்ம மறந்துடக்கூடாது, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும், அதாவது ஒரு ஜென்ரேஷன் மறைஞ்சு இன்னொரு ஜென்ரேஷன் வரும்போது போன ஜென்ரேஷனில் இருந்த பழக்க வழக்கங்கள் மாதிரியே அடுத்த ஜென்ரேஷன்ஸ்லேயும் இருக்காது. பழக்க வழக்கங்கள், பேச்சுகள் எல்லாமே மாறுபடுது. அப்போது பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாமே நிலையானதாக இருப்பது இல்லை. அதுபோலவே மியூசிக், இந்த இசையும் ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறமா அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அதுவும் மாறுகிற தன்மை உடையதாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு பாப் மியூசிக், ராக் மியூசிக், ஹிப்ஹாப், ரேப், இப்படி பல வடிவங்களில் இசை என்பது வந்துட்டுருக்கு. இப்படி பல்வேறு விதமான இசைகள்லாம் நம்ம பொதுவாக இந்த உலகத்தில் இருக்குது. இந்த பல்வேறு விதமான மியூசிக்கை சபையில் கொண்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ எந்த வகையான மியூசிக்கை நம்மளுடைய சபையில், கிறிஸ்தவ ஆராதனையில், ஊழியத்திற்கு இதெல்லாம் ஏற்றதோ அவை மட்டுமே, அந்த முறையான இசை மட்டுமே நம்ம பயன்படுத்த வேண்டும். இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து தான் முடிவெடுக்க வேணும். ஆராதனைக்கும் ஊழியத்திற்கும் பொருந்தாத எந்த விதமான இசையாக இருந்தாலும் சரி அதை நம்ம நிராகரிக்க பழக வேண்டும். எல்லாமே நம்ம அங்கீகரிக்கக்கூடாது. எல்லாவற்றையுமே சபையில் கொண்டு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. இசை என்பது ஆராதனைக்கும் நம்மளுடைய ஊழியத்திற்கும் ஒரு துணையாக தான் போகணுமே ஒழிய அதுவே பிரதான இடத்தை பெற்றக்கூடாது. இன்றைக்கி நான் நிறைய யூடியூப் சேனலில், சர்ச்சில் போடுற வீடியோஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். அவங்க செய்தி அளிக்கும்போது குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போட்டுட்டு தான் அவங்க செய்தியை கொடுக்குறாங்க. அவங்க என்ன நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. செய்தி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு இதமான மியூசிக்
கேட்டால் செய்தியினால் தொடப்படுவாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்களான்னு எனக்கு தெரியல. தேவ செய்தி மட்டுமே ஜனங்களை தொட வேண்டும். அதற்கு சாதகமாகவோ அதற்கு மேலாகவோ இசை என்பது வந்துடக்கூடாது. ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே இசையை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் அது ஊழியத்தை பற்றி. ஊழியம் அப்படி என்பது பொதுவான வார்த்தை. போதக ஊழியம் என்று இருக்குது. அது சில பேருக்கு அந்த போதக வரம் கொடுத்து சில தகுதியான நபர்களை அந்த சபையில் கர்த்தரே ஏற்படுத்தி அந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறார். இன்னொன்று சுவிசேஷ ஊழியம். அது வந்து சுவிசேஷர்களுக்கும் மற்றும் பொதுவாக எல்லா விசுவாசிகளுக்குமே அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த ஊழியம் என்று நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது பொதுவான வார்த்தை. ஆகவே இது எல்லா வகையான ஊழியத்தையும் குறிக்கிறதா இருக்குது. சரி, ஊழியம் என்று சொல்லி வரும்போது தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை சொல்கிறது தான். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னதுன்னா, இசை வழி ஊழியம் இது சரிதானா அப்படின்றது தான். வேதத்தை பொறுத்த வரைக்குமே ஊழியம் என்று சொன்னாலே அது தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு போய் சொல்கிறது தான். வேறு எந்த வகையான ஊழியத்தையும் வேதத்தில் அந்த ஊழியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது சொல்கிறது கிடையாது. சரி, பைபிளில் கர்த்தருடைய சித்தம் ஊழியத்தை பற்றி என்ன என்பதை கர்த்தர் தெளிவாக விளக்கியிருக்கிறார். ஊழியத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு தேவன் சொல்லிட்டு அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் சொல்லாமல் கர்த்தர் போயிடல. எப்படி செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் தெளிவாகவே விளக்கியிருக்கிறார். பைபிளை பொறுத்த வரைக்கும் பிரசங்கம் தான் கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரே சாதனம். கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரீச்சிங் மட்டும்தான். வேற எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தி தேவன் ஜனங்களை ரட்சிக்கிறது கிடையாது. 1 Corinthians 1:18-20 பவுல் தெளிவாக எழுதுறாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. இப்படியே சொல்லிட்டு வரும்போது 21 எப்படி எனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை இரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுடைய பிரியமே பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்களை இரட்சிப்பது தான். வேறு எந்த வழியையும் கர்த்தர் பயன்படுத்துவது கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பைபிளில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி மியூசிக்லாம் இன்றைக்கு இல்லைங்க, அதனால் பிரசங்கத்தை பயன்படுத்தினாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை, பழைய ஏற்பாட்டிலிருந்தே மியூசிக் இசை என்பது இருந்திருக்கு. ஆனாலும் பவுல் அதை எழுதாமல் அதை சிந்திக்காமல் பிரசங்கம்தான் தேவன் பயன்படுத்துகிற ஒரே பாத்திரம் என்று சொல்லி எழுதுகிறார். ஆகவே இசை வழி ஊழியம் என்பது இசை வழி மூலமாக தேவனை ரட்சிக்க ஜனங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருவியை தவிர தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருவி கிடையாது. இசை என்பது ஒரு மனுஷனை தொடும், ஆனால் ரட்சிக்காது. இசை என்பது ஒரு மனிதனுடைய இருதயத்தை தாக்கலாம், ஆனால் மனம் திரும்ப வைக்காது. தேவ வசனமே அது செய்யும், அது பிரசங்கம்தான் செய்யும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அதை தான் பயன்படுத்துகிறாரே தவிர வேறு எந்த வழிமுறைகளையும் தேவன் பயன்படுத்துவது கிடையாது.